மதுரையில் கணவன் மனைவி சண்டையில் சின்னத்திரை நடிகரின் கால் உடைக்கப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் வெங்கடேசனுக்கும் அவருடைய மனைவி பானுமதிக்கும் இடையே தகராறு இருந்துள்ளது. வெங்கடேஷ் பாஜகவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் இயங்கி வந்ததை பயன்படுத்திக் கொண்ட பானுமதி பாஜக பிரமுகர்கள் மூலமாக வெங்கடேசன் மீது தாக்குதல் நடத்தினார். இந்த வழக்கில் பானுமதி, பாஜக பிரமுகர்கள் வைரமுத்து, மலைச்சாமி, ஆனந்தராஜ் உட்பட 6 பேர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டனர். தற்போது மதுரை மாவட்ட பாஜக விளையாட்டுப் பிரிவு செயலாளர் தமிழ்சங்கு, ஊமைச்சிக்குளத்தைச் சேர்ந்த துளசிராம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வெங்கடேசனின் கால்களை உடைப்பதற்காக பானுமதியிடம் பணம் பெற்றுக் கொண்டு கூலிப்படை அமைத்து செயல்பட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது.